உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கீங்க, டேஸ்டியான ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பிட்றவங்களுக்கு இது தான் அதான் ஓகேவா? ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கீங்க, யார் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இது சரியா. இந்த பீஸாவில் வெளியும் உள்ளயும் கடை ரொம்ப சூப்பரா இருக்கு. கடையோட மேப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கார்ட்ல நான் ட்ரை பண்ணாத ஐட்டங்கள் நிறைய இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சிக்கன் மோமோஸ் வாங்கினா சூடா இருந்தது, அதே டைம்ல கிறிஸ்பியாவும் இருந்தது. உள்ள இருக்க ஸ்டஃப் வேற லெவலுங்க. கண்டிப்பா நீங்க வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டார்டரா பசங்க எல்லாருமே சேர்ந்து ஜாலி ஆயிட்டாங்க. இந்த டைம் தான் ஒரு ப்ரோஸ்ட்டுக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோஸ்டோட லேட்டாக உண்டாங்க. சரி வாடா ஒரு நடுவில் ஒரு மஷ்ரூம் பப்ஸ் சாப்பிடுவோம். மஷ்ரூம் பப்ஸும் சைஸ்ல ரொம்ப கரெக்டாகவே இருந்துச்சு. நடுவில் இருக்க பீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பப்ஸ் நடு பீஸ் பிடிக்கும்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதோ அட்லாஸ் ப்ரோஸ்ட் வந்துருச்சு. இவர் தான் அந்த கடையோட ஓனர். எவ்வளோ அழகாக ஹை சொல்ல பாருங்க. இவர் நம்மளோட நண்பரும் கூட இங்கே வந்தப்ப தான் தெரிஞ்சு. பசங்கள்ட்ட ப்ரோஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அச்சா பகு தச்சான்னு அவனுங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு. சரி எடுத்து கடித்தேன். அந்த வீடியோவில் பார்த்தா அதே கிறிஸ்பினஸ் எனக்கு இங்கேயும் ஃபீல் ஆச்சு. ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இல்லாதனால இன்னொரு ப்ரோஸ்ட்டும் சிக்கன் பீஸாவும் சொல்லியிருந்தேன். சிக்கன் பீஸால் சீஸில் அதிகமாக போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் வெப் மாதிரி. இதில் இருக்க ஒரு பீஸோட கதை தான் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க. இந்த டைம் டைலாக் சூப்பராக செட் ஆகுதுல்ல. இந்த வீடியோ இப்போ பார்க்கும்போது எனக்கே நான் கூறுது சேர்ந்து அப்படிங்கிற ஒரு ஆவண படத்திற்காக தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாரும். இன்னும் மனசுல நெடுல இருந்துச்சு. வெளியே சரியான வெயில். ஒரு லெசி சாப்பிடலாம், ஒரு லெசி வாங்கணும். மேங்கோ லெசி செமையா இருந்ததுங்க. அதோட சேர்த்து அவில் மில்க் ஒன்று சொல்லியிருந்தோம். அவில் மில்க்னா பாலோட அவியல் சேர்த்து நல்லா அடிச்சிருப்பாங்க. உள்ள நட்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு தேங்காய் பூ துருவல், அப்புறமா வெள்ளப்பொடியும் போட்டிருந்தாங்க. இதோட சேர்த்து என்ன இருந்ததுன்னா ஐஸ் கியூப். ஏன்னா இது அவில் மில்க் ஸ்பெஷல். கண்டிப்பாக இங்கே வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இந்த ரூமில் ஒரு கதவை இங்கே திறந்தா கதவு அங்கே திறக்குது. காஞ்சூரிங் காஞ்சூரிங் அப்படின்னு பசங்களை பயமுறுத்திட்டு இருந்தேன். டக்குன்னு ஒன்று வந்து பயப்படுறதுக்குள்ள ஒன்றும் இல்லை, நம்ம கடையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ப்ரெஷர்ப்பா, ஏர் ப்ரெஷர்னால இந்த கதவு அங்கங்கே திறக்குது. ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கே உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து அண்ணா எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு அப்படியே மாற்றிட்டேன். எவ்வளோ வெரைட்டியான ஃபுட் சாப்பிட்டாலும் கடைசியில் ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறது தான் அதுக்கான ஒரு ஃபுல்ஃபில்னஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் உங்களுக்கும் தோணும்னா கமெண்ட்ல எஸ் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக அந்த கடைக்கு வரலாம். ரேட்டும் ரொம்ப கம்மி. இவ்வளோ நேரம் நாங்கள் சாப்பிட்டு 950 ரூபா தான் இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவல். இந்த கடை திருப்பூர் திருமுருகன் பூண்டி பப்பி சோடல் பக்கத்தில் இருக்குது. இதை பார்த்து ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி நினச்சிருந்தீங்கன்னா கேவி ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. அது வேறு யாரும் இல்லை, நான் தான்.